வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சால்வேஷன் ரட்சிப்பை குறித்து நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஓரளவுக்காவது ஒரு கிளியர் பிக்சர் நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும் பைபிள் இதை தான் சொல்லுதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எதை இதை நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சடங்கை நாங்கள் நம்பலை எந்த ஒரு சடங்கும் சரி வேதத்தின்படி இல்லாத எந்த ஒரு சடங்கும் எங்களுடைய பார்வையில் ஒரு மூட நம்பிக்கையாக தெரியுது உதாரணமாக ஓ கர்த்தராக ஏ அப்படின்னு கூப்பிட்டுட்டா ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி இந்த வாட்ச்மேன் நீ விட்னஸ்லி இவங்கள நம்புகிற குரூப் சொல்கிறாங்க அதை நாங்கள் மூட நம்பிக்கையாக பார்க்குறோம் சிஎஸ்ஐலெல்லாம் வந்து குழந்தைலேயே ஞானசனம் கொடுப்பாங்க அப்புறம் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அவங்க வந்து லிஸ்ட்டில் எழுதிடுவாங்க அதை நாங்கள் மூட நம்பிக்கையாக பார்க்குறோம் ஈசி வந்து நம்ம தலை எஸ்ரா சருகுனா வந்து பேப்பரில் உன் பாவத்தெல்லாம் எழுதி பு இந்த ஃப்ரண்ட்டில் நெருப்பு கொளுத்தி அதில் போட்டு எரிச்சிரு நீ புது சிருஷ்டியாக மாறிடுவேன்றாரு அதெல்லாம் நாங்கள் வந்து சுத்த பைத்தியகாரத்தனமாக பார்க்குறோம் இது இல்லாமல் நிறைய கோட்பாடுகள் இருக்குது அதாவது பிதா குமாரன் பருசுத்தாவி ஞாபஸ் ஞான ஸ்நான நாமத்திலே ஞான கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தான் ரட்சிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறது அந்நிய பாஷையில் தான் ரட்சிப்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்கிறது இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகளை நாங்கள் ஏற்கிறதே கிடையாது ஒரு துளி கூட அதை ஆதரிக்கிறதும் கிடையாது அதை எங்களால் அக்செப்ட் பண்ணவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் படிக்கும் போது எங்களுக்கு சுத்தமாக வேறு மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய நம்பிக்கை வேதத்தின்படி இப்படி தான் இருக்கும் ரட்சிப்பு அப்படின்னு நாங்கள் புரிந்து கொண்டதை சொல்கிறேன் முக்கியமாக நாங்கள் இப்போ சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் பொறுமையாக கேளுங்கள் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பைபிள் படி இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க முக்கியமாக நாங்கள் எதை நம்புறதில்லை அப்படின்னா எங்களுக்கு இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் இதை கேட்டோம் எங்களுக்கு உள்ள சரியாயிடுச்சு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இந்த அற்புதம் நடந்தது நாங்கள் ஏசுவை நம்புகிறோம் எங்களுக்கு இது நடந்தது நாங்கள் ஏசுவை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்றத நாங்கள் நம்பலை அதுக்காக அவங்களாம் ரசிக்கப்படலைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான ச காரணங்கள்லாம் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்லிட முடியுமா அப்படின்னா பைபிளை பார்த்தா எங்களுக்கு அப்படி தெரியல பைபிள் படி கடவுள் யார் அப்படின்றத மனிதன் புரிந்து கொண்டான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டான் கடவுள் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியாது கடவுளே தனக்கு வெளிப்படுத்தினா புரியும் ரொம்ப கிளியராக சொல்லணும்னா ஒருத்தன் சுவிசேஷத்தை கேட்கும்போது அவனுக்கு அதாவது கடவுள் யார் அப்படின்றத கடவுள் நம்மளை எப்படி நேசித்தார் தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக உயிரை கொடுக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை அவர் நம்ம மேலே இவ்வளோ அனுபவிச்சுருக்குறேன்றத நமக்கு காண்பித்த அந்த விஷயத்த அவன் சுவிசேஷமாக கேட்கும்போது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி கேட்கறது இல்லை ஹியரிங் இந்த ஒரு காஸ்பில் அவன் ரீச் பண்ணும்போது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுது கடவுள் அந்த இந்த ப்ராசஸ்ஸை நிறைவேற்றுறார் ரட்சிப்பு அப்படின்ற ப்ராசஸ்ஸை நிற அப்படி புரியும் போது அவனுக்குள்ளே என்ன நடக்குது எதை ரட்சிப்புன்னு சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொதுவாக எங்களுடைய நம்பிக்கை என்ன நாங்கள் என்ன நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல பைபிள் வசனங்களை கொண்டு வர வேண்டாம் ஜஸ்ட் ஏன்னா பைபிள் வந்து ஆன் தி ஹோல் நம்ம ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தா தான் அவங்களுக்கு கிளியர் பிக்சர் புரியும் ஒரு சின்ன பாட்டை எடுத்து சொல்ல வேண்டான்றதுனால தான் நாங்கள் வந்து பைபிள் வேர்சஸ் கோஸ் பண்ண கோட் பண்ணாமல் வீடியோஸ் போட்டோம் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு பாட்டை வாசித்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் வசனத்தை மட்டும் பார்த்துட்டு சால்வேஷனாக நாங்கள் என்ன நம்புகிறோன்னு பார்ப்போம் எஸ்ஏகேல் பைபிள் முழுக்க சால்வேஷனுக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது சால்வேஷனுக்கான அடிச்சுவடு இருக்குது ஆதி ஆகமத்திலேருந்து கடைசி வரையும் இருக்குது உதாரணமாக யோவேல் ரெண்டு இருபத்தெட்டு மாம்சமான யார் மேலும் நாவியை ஊற்றுவேன்னு சொன்னது பெந்தை நாளில் நிறைவேறினது இது எல்லாமே ஒரே விஷயங்கள தான் திரும்ப 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 வேறு வேறு கோணங்களில் சொல்கிறாங்க அதில் ஒரு விஷயம் வந்து எஸ்ஐகேல் முப்பத்தாறாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வசனத்திலிருந்து அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் உடனே தண்ணி எடுத்து தெளிக்கிறது அந்த சீன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி யார் கடவுள் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் எப்படியா அவர் வந்து நம்ம மேலே சுத்தமான ஜலத்தை தெளித்து சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு குப்பை கல் உன் இருதயம் அதை தூக்கி போட்டுட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் புது சிருஷ்டி ஆவியர்கள் அப்படின்றீங்களே அதுதான் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து எப்படி உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை கட்டளை உங்கள் உங்களை என் கட்டளைகளை உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளை அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சரியா அவரே வந்து நம்மளுடைய கல்லான இருதயத்தை தூக்கி போட்டுருவாராம் சதையான இருதயத்தை வச்சுருவாராம் அவருடைய ஆவியை நமக்குள்ளே வச்சிருவாராம் உங்களை அதாவது நம்மளை வந்து அவருடைய கட்டளைகளெல்லாம் நடக்க வைப்பாராம் நியாயங்களெல்லாம் கை கொள்ள வைப்பாராம் அவைகளின்படியெல்லாம் செய்ய வைப்பாராம் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் இருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கிடுவேன் என்னுடைய அசுத்தங்களெல்லாம் நீக்கிடுவாராம் என்னை ரட்சித்து மெயினான விஷயம் உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தில் உண்டாகும் நித் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லிகிட்டே போகிறார் மெயினான விஷயம் என்னென்னா அவரே நம்மளை சூஸ் பண்ணுறாரு அவரே நம்மளை சுத்திகரிக்கிறாரு நம்ம நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கிற மாதிரி நமக்குள்ளே கடவுளே வாசம் பண்ணுறார் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாரு எப்படி அப்படின்னா தெரியாது புரிஞ்சிக்க முடியாது ஆனால் எனக்கு உள்ள கடவுள் இருக்கிறார் இருந்து என்னை சுத்தமாக்குறாரு தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திறான் அப்படின்னு வசனம் சொல்லுது அதாவது பாவத்தில் இர பாவம் செய்யான்னு பைபிளில் இருக்குது ஆனால் ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷன் வந்து பாவத்தில் நிலைத்திறான்னு இருக்கணும் ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த மறுபடியும் பிறத்தல் அனுபவம் இருக்கணும் அவனுக்கு உள்ளே மாறணும் கடவுள் அவனுக்குள்ளே வாசம் பண்ணணும் இது அவனுக்கும் புரியணும் அவனை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியணும் அவனுடைய நடக்கைகள்னால் இதை தான் நாங்கள் நம்புகிறோம் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எதை நாங்கள் நம்பலைன்னா இது 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 இதெல்லாம் நீ செஞ்சன்னா ரட்சிக்கப்படுவே அப்படின்னு சொல்கிறத நாங்கள் நம்பலை அப்படி ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அது உழைப்புக்கு வர கூலியாக இருக்கும் கிருபையாக இருக்காது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீ எதையுமே செய்யலடா சப்ப ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு தூக்குறாரு என்னை கடவுள் தூக்கிட்டாரு தூக்கி என்னை சரி பண்ணிட்டாரு சரி பண்ணதுனால நான் சரியாக நடக்கிறேன் நான் சரியாக நடக்கிறதுனால நான் என்னை சரி பண்ணலை அவர் என்னை சரி பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து ஒரு இனம் புரியாத விஷயம் அதான் கடவுள் நமக்குள்ளேருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணி சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா அதுதான் சால்வேஷன் நாங்கள் பார்க்குறோம் சால்வேஷனே மூன்று பிரிவாக இருக்குன்றதெல்லாம் நாங்கள் நம்பலை அதாவது பழைய பாவத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டால் இனி கரண்டாக நீ பாவம் செய்யாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவர் வருக வரைக்கும் நீ பாவம் செய்யாமல் இருந்தால் போக இல்லைனா இல்லைன்ற கான்செப்டே நாங்கள் நம்பலை அவர் எழுதிட்டா எழுதுனது தான் அவர் கிருக்கிட்டா கிறுக்கினது தான் அவர் கூப்பிட்டா வரணும் அவருடைய ஆட்டை அவருடைய கையிலருந்து ஒவ்வொரு பயலாலேயும் பிடுங்க முடியாதுன்றதை நான் ஆணித்திரமாக நம்புகிறோம் ரட்சிக்கப்பட்டவன் பாவமே செய்ய மாட்டானா வழி விலகி போவான் ஆனால் தட்டி தூக்கி கொண்டு வந்து அழகாக அவரோட சேர்த்துருவார் நித்திய நித்தியமாக அவர் கூட வாழ்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்காரு இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக கூப்பிடலை என்னை ரட்சித்தார் அப்படின்னா அவருடைய வல்லமை எனக்கு கிருபையாக கொடுத்துருக்குறாரு அந்த வல்லமையை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது எனக்குள்ளே இருக்கிற பாவத்துக்கும் கெப்பாசிட்டி கிடையாதுன்றதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் தேங்க்யூ